வணக்கம். வெல்கம் டு ரேவதி துரை சமையல். நான் உங்கள் சேப்பி செல்வி. நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதினா, மல்லி, கருவேப்பிலை, தேங்காய்ச்சில், உளுந்து வச்சு அது தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கால் கப்பு அளவு தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுருக்கேன், கால் கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நாலு காஞ்ச மிளகாய், பூண்டு பொல், ஒரு நாலு பூண்டு பொல், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வதக்கிக்கிறலாம். இது ஒரு வதக்கு துவையல் தான், சூப்பராக இருக்கும் இந்த துவையல். இப்போ நம்ம வதக்கி வறுத்து எடுத்துக்கலாம். தவா அடுப்பில் வச்சுட்டு தவா சூடாகிடுச்சு. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா சேர்ந்த பிறகு தேங்காய், உளுந்து சேர்ந்துருச்சு. இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம், அது கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம், பூண்டையும் சேர்த்துக்கலாம், புளியும் சேர்த்துக்கலாம், உப்பையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சில் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம புதினா, மல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மல்லியும் சேர்த்துட்டு புதினாவையும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு. சரி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா திரும்ப தாளிச்சு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வதக்க தான் போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பையும் குறை மீடியமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். தவையில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுட்டு வதக்கிடலாம். அதே தவாவே அடுப்பில் வச்சுட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானோன்னா கடுகு போட்டுட்டு தாளிச்சுட்டு நம்ம துவையில் அதிலே போட்டு வதக்கிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலையும் பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம சட்னியை சேர்த்துக்கலாம் துவையில். கடும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. துவையில சேர்த்துட்டு அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா சுருள வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அப்படி சுருண்டு வருது பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கோங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மல்லி, புதினா, கருவேப்பிலை, உளுந்து, தேங்காயெல்லாம் போட்டது வதக்கு துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது புளியோதரைக்கு, லெமன் சாதத்துக்கு, இட்லி, தோசை, சாம்பார் சாதத்துக்கு, சைடிஷாக வச்சுக்கலாம், ரசம் சாதத்துக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.